காவிரி விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை கர்நாடக அரசும் மத்திய அரசும் மதிக்க தவறினால் தமிழக எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்வோம் என்று முதல்வர் பழனிசாமிக்கு திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் யோசனை கூறியிருக்கிறார். நீங்கள் வெறும் சட்டமன்றத்தை கூட்டுகிறேன் என்று சொல்வதை விட சொல்லுகிற அந்த செய்தி மட்டுமில்லாமல் உங்களுடைய கட்சியின் சார்பில் ராஜ்யசபா நாடாளுமன்ற எம்பிக்கள் 50 பேர் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்தவர்கள் 4 பேர் நாங்கள் இருக்கிறோம். எனவே இந்த எம்பிக்கள் அத்தனை பேருமே நாங்கள் ராஜினாமா செய்வோம், பிரதமர் எங்களை சந்திக்க மறுத்தால், இந்த விஷயத்தில் தலையிட மறுத்தால் நாங்கள் ராஜினாமா செய்வோம் என்று நீங்கள் மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என்ற அந்த செய்தியும் எடுத்து சொல்லியிருக்கிறோம். எனவே வருகிற 8ஆம் தேதி சட்டமன்றம் கூடுகிற போது அதில் மேலும் பல கருத்துக்களை இதை ஒட்டி நாங்கள் எடுத்துச் சொல்லவிருக்கிறோம். கர்நாடகாவில் பாரதிய ஜனதா எப்படி மாநில மக்களுக்காக குரல் கொடுக்கிறதோ அதுபோல தமிழகத்திலும் பாரதிய ஜனதா நடந்து கொள்ளுமா? அதற்காக பொன் ராதாகிருஷ்ணன் தனது பதவியை ராஜினாமா செய்வாரா என எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பியுள்ளனர்.